நம்மளுடைய இன்ஜின் வர்ஜன். இன்றைக்கி நம்ம அவல்வித்னான் பார்க்க போகிறது ஒரு மோட்டார் தான் பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட எங்கன்னா மந்தியிலேருந்து கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சாவகச்சேரி போக போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் கார்டு கொண்டதுக்காக நாங்கள் இந்த வீடியோ வந்து செய்கிறோம். எங்களோட சேர்ந்து வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக வந்து மந்திக்கு போகிற சந்தியில் நிற்கிறேன். நாங்கள் இப்போ இதெல்லாம் போகிறோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கால வந்து மந்தி ஹாஸ்பிட்டல் வருது. இதெல்லாம் அந்த மந்தியிட்டு நெல்லியிட்டு மந்தி அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே. அப்படியே வாங்க போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இதை இந்த நேர் ரோட்டால் போய் திரும்ப அந்த பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போகிற ரோட்டில் வந்து ஒரு பிஓசி பேங்க் வந்து திறந்துருக்காங்க. இதில் அந்த புத்தாண்டுன்றதால புது உடுப்பெல்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் மலிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே நேரே வேணா கழிய ஏன் இதால் தான் போகிறோம். இதால் வந்து இந்த ரோட்டால் இப்போ நேரே போனோம்னா மணக்காடு போவோம். இதால் திரும்ப வேணா சாவச்சேரி போவோம். இப்போ இங்கே அல்பக்கெல்லாம் ஃபுல்லாக வயல் வழி தான். இப்போ இந்த ஆடியோ கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். என்ன ரீசன்னா நான் பைக் ரைடில் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் வீட்டை வந்து திரும்ப வீடியோ போட்டு ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன். இங்கே அந்த சின்ன சின்ன கடைகள் கிடக்குது. சின்ன சின்ன கடைகள் மற்றபடியெல்லாம் வீடுகள் தான். வீடும் காணிகளும் தான். இதில் பார்த்தீங்கன்னா புயலையெல்லாம் காய போட்டிருக்காங்க. இப்போ புயல் சீசன் தானே. புயல் அறுவடை முடிஞ்சது காய போட்டுருக்காங்க. முந்தைய அந்த காலத்தாக்களும் தெரியும் பானி புயல்ன்ற என்னென்று. இப்போ எங்களுக்கு இப்போ 2000 ஆண்டுக்கு பிறந்த ரெண்டாம் ஆண்டுக்கு அப்புறம் பிறந்த எங்களுக்கெல்லாம் கூடுதலாக தெரிஞ்சிருக்கா. இப்போ எனக்கு தெரியாது, மெட்ராக சிலருக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியல. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று தெரியுது, ஒரு பிள்ளையார் கோயில்னு நினைக்கிறேன். தூரம் ரொம்பவாக இருக்குது. அந்த பானி புயல் என்ன மேட்ரு என்னென்னா பானி புயல் வந்து இப்போ வந்து இல்லை, விலகி கேட்டால் கூட எங்கேயுமே எடுக்க இல்லாது. அந்த காலத்தாக்கள் பானி புயல் தான் விரும்பி சாப்பிடுறோம். அப்படி வந்து போவோம். இங்கே ஃபுல்லாக அந்த வீடுகள் மாதிரி தான் கிடக்கு. நல்ல ரோட் போட்டிருக்காங்க. முதல் இந்த ரோட் கொஞ்சம் பிரச்சனை தான், இப்போ நல்ல ரோட் போட்டிருக்காங்க. இதுலேயும் ஒரு சின்ன கோயில் ஒன்று நடக்குது, அம்மன் கோயில் போல். இங்கே பக்கம் ஃபுல்லாகவே அப்படியே வயல்வெளி தான். வயல்வெளியின் சின்ன சின்ன வீடுகளும் நல்ல ஒரு நேச்சர் பிளேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் மாடுகள்லாம் மேயிற தெரியுது. இந்த ஃபோனில் தெரியாதவனு தெரியலை, தூரத்தில் வந்து மாடுகள்லாம் மேயுது. அதோட உங்களுக்கு ஏதாவது வந்தாங்கன்ற யூடியூப்பில் ஏதாவது என்னென்னு சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இருந்தால் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதை வந்து திருத்திக்க ட்ரை பண்ணுறோம். எங்கள் பக்கம் ஃபுல்லாகவே வந்து வீடுகளாக தான் கிடக்குது. ஒரு ஹைவே ரோட்டில் வந்து அப்படி இருக்கும், அது மாதிரி தான். ஹைவே ரோட்லேயே நான் ரெண்டு பக்கம் இருக்காது. இங்கே வந்து வயல்வெளியும் வீடுகளாகவும் இருக்குது. எங்கள் பக்கம் நான் அங்கே வந்து பார்த்த இடம் இந்த ஒரே மாட்டுத்தறவையாக இருக்குது பாருங்க. தூரத்தில் அவங்க ஒரு அரச மரமோ ஆலமரமோ தெரியல, என்ன மரம்னு தெரியல. நல்ல பெரிய மரம். இந்த காதில் இப்படியான மரங்கள் காண்றதே பெரிய அருது. கீழுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு கோயில் போல கிடக்குது. இங்காலையெல்லாம் கொட்டை போட்டு வாகனம் பார்க் பண்ணிக்காங்க. இதான் அந்த இது என்ன பேர் என்ட்ரி சைட். இப்போ இராணுவத்தின கட்டுப்பாடில் அந்த வீதிக்கு வந்து இது போட்டு வச்சுக்காங்க. இப்போ கொஞ்சம் காலத்துக்கு மட்டும் தான் அது வந்திருக்குது. இது மணக்காடு வீடியோலாம் பார்த்துருவீங்க. இதால் தான் வந்திருந்தேன். நேர் ரோட்டால் வந்து அப்படியே திரும்புகிற நாங்கள். ஒரு குளம் ஒன்று கிடக்குது வத்தி நிலைமையில். கொஞ்சம் தான் தண்ணி கிடக்கு. இனி மழை காலம் பண்ணதால் திரும்ப தண்ணி வரும் போல். ஓ, மழை நேரம் ஒரு தை மாதம் அப்படி வந்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே சும்மா வெள்ளை காடாக கிடக்கு. இப்போ முள்ளிச்சந்தி கிட்டே வந்துட்டான், மந்தோன் இருக்கான். தூரத்தை தெரியுது வாங்க முள்ளிச்சந்தி. அப்படி வந்து போகிறோம். கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர், அதாவது நெல்லையிலேருந்து யாழ்ப்பாணம் போகிற தூரம்.
நெல்லியான சொல்லலாம், கரவட்டிலேருந்து யாழ்ப்பாணம் போகிற தூரம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தேரம் முக்கால் மணித்தேரம் ஓட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே ஒரு காடு மயமாக இருக்குது இந்த இடம். ஒரு பாலம் மாதிரி ஒன்று வருதாங்கால் பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிது. இதே மாதிரி தான் நாங்கள் அந்த அந்த சைட்டால் வந்து அந்த இடமும் வந்து மழை பெஞ்சதுண்டா கணக்கு தண்ணி நிற்கும். தொண்டமனார தொடுப்பாலம் வந்து வரும் இங்கே அளவு தண்ணி. இந்த ஒரு வேலை பக்கத்தில் சின்ன ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. இப்போ கணக்கு பஸ் ஸ்டாண்டில் இப்படி முளைச்சிருக்குது அங்கங்கே. இதேமாதிரி வெயில் அடிச்சு வச்சுக்காங்க, என்ன பயிற்சி ஏதோ செய்ய போகிறாங்களோ தெரியல. எங்களெல்லாம் உவர் நீர் பிரதேசம் என்ன மாதிரியோ தெரியல, என்னத்துக்கு அப்படி செஞ்சு வச்சுக்காங்கன்னு தெரியல. எங்களெல்லாம் ஃபுல்லாக காடு, இந்த காடெல்லாம் அப்படியே தான் கிடக்கு. அது கொஞ்சம் அங்கால காடு வந்து வெட்டி இருக்காங்க போல், வெட்டி அப்படி செஞ்சு வச்சுக்காங்களோ தெரியல. தூரத்துலலாம் பார்த்தா தெரியும் அப்படியே சமவெளி மாதிரி போய் அங்கால வந்து மரங்கள்லாம் நிற்கிது. பாலத்தோட கடந்த அங்கால அப்படியே போகிறோம். சுத்தவர ஒரே காட்டு மரங்களும் பனைகளும் தான். ஆக்கள் நடமாட்டம் வராண்டு இல்லை, ஒரு ஒட்டாளப்பூர் ஆக்களை தவிர வேறு எந்த ஒரு ஆக்கள் நடமாட்டமும் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், நாங்கள் நானும் என்னோடய கேமராமேன் அதோடு வந்து இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேருக்கிட்ட சேர்ந்து வந்து நாங்கள் ஒரு கேமிங் சேனலோட ஆரம்பிக்கிறோம். அந்த கேமிங் சேனலோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன். அதுக்கு அதுக்கான வீடியோஸ் வந்து நியூ அதாவது வந்து நாளைக்கு வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது இந்த வீடியோ வந்து செவ்வாய்க்கிழமை அதாவது இன்றைக்கு இரவு வந்து அப்லோட் ஆகும். நாளைக்கு வந்து என்ன டைம்னு நாங்கள் என்ன டிசைட் பண்ணல, நாளைக்கு வந்து மோஸ்ட்லி அப்லோட் ஆகும். அப்படி இல்லாட்டி நாளைக்கு நாலண்டைக்காவது அப்லோட் பண்ணிவிடும். எடிட்டிங் ப்ராசஸில் இருந்துகிட்ருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபன்னாக தான், என்னென்னு சொல்கிறது சீரியஸான மச்சாலாம் இருக்காது, அவ்வளாண்டு ஃபன்னாக இப்போ என்னென்னு சொல்கிறது எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஃபன் எடுத்து விளையாடுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ ஃபன் எடுத்து விளையாட போகிறோம். எனக்கு எனக்கு தகுந்த சப்போர்ட்டை நீங்கள் அதுக்கும் தரணும்னு ஆசைப்பட்றேன். அறுபது ரெண்டு அக்காம டபுள்ஸ் அடிக்கணும் ரூபா போயினேன். இந்த ஏன் போலீஸ்காரன் வந்தால் சம்பவம் தான். தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று நடக்குது, தெரியும் நினைக்கிறேன். அந்த வாக்க என்ன கோயிலுன்னு கிட்ட போய் பார்ப்போம். எங்கள் பக்கத்துக்கு கூடுதலாக பிள்ளையார் கோயில்கள் தான் கூட முருகன் கோயிலும் கிடக்குதான். ஓ சரி சரி சரி, இது வந்து நம்ம பிள்ளையார்ட தான் போய் முருகன் கோயில் தான். சின்ன கோயில் தான் பட் வடிவாக கட்டி வச்சுக்காங்க. இங்கே அதுக்கு அப்படியே பணங்கூடல்கள், இங்கே அதுக்கு அப்படியே வீடுகள் திரும்ப துவங்குது. அங்காலெல்லாம் காணியாக இருந்து இங்கே அதுக்கு இப்போ திரும்ப வீடுகள் வந்து துவங்குது. சாவச்சேரி ரோடு கிணறு ரோட்டெல்லாம் கிடக்கு. இப்போ அங்கே ஜாக்கிர ரோட்டாலேயும் போகலாம், மற்ற இப்போ இந்த ரோட்டாலேயும் போகலாம். நாங்கள் இப்போ எனக்கு நான் இப்போ போகிற ரோட் எங்கே போய் போகிறோம்னு தெரியல, வாங்க அப்படியே போய் பார்ப்போம். சரி அங்கே போய் போகிறோம் சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் இல்லை, அதனால தான் அப்படியே உங்களோட சேர்ந்து போய் நாங்களும் ட்ராவல் பண்ணுற மாதிரி எங்களோட சேர்ந்து அப்படியே நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க. மறக்காமல் வந்து வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது ஒரு உற்சாகமாக இருக்குது. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இங்கே அல்பம் பார்த்தீங்கன்னா காட்டு மரம் கிடக்கு, அது ஒரு சின்ன ஒரு உடஞ்சி ஒன்று ஊரம் ஒன்று கிடக்குது. எங்களுக்கு அந்த ஒரு குடில் மாதிரி போட்டு வச்சாங்க. ஐ திங்க் இதுக்கு அந்த விவசாயம் நடக்குது போல, அப்போ இரவு நேரம் விலங்குகள்ட்டு காப்பாற்றுறதுக்கு அப்படி இருக்காங்க போல. ஆனால் இங்கெங்கே காட்டு விலங்குகள் இருக்குன்னு தெரியல, சில ஏதாவது பண்டிகை கிண்டி இருக்கோ தெரியல. பண்டி இருக்குது சொன்னால் இது இங்கே பக்கத்துல இருந்தால் அங்காளுக்கு வாரது. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவம் டைரக்டாக வராக தான் இருக்கும் கூடுதலாக, இல்லாட்டி மல்டியோ தெரியல. டவர் ஒன்று கிடக்குது, இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் காண்றேன் டவர் ஒன்று. அதாவது நல்லா உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் முதல் அங்கா சைட்லாம் அவ்வளோ டவர்களை காணல. உங்கள் நம்பத்தகு ஃபூஜிக்கு சேவை கூடுதலாக பப்ஜி பிளேஸ் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ பப்ஜி கேமுக்குள்ளே போனால் ஒரு பையன் கூட காட்டாது, கேட்டால் ஃபூஜி.
அங்கே இருக்காங்க கூடலாம் பனங்காணி தான், பனங்காணி இதுக்குள்ள வந்து ஐ திங்க் பெரிய வான விளாண்டு பாட்டி வச்சுருக்காங்க. ஏதோ அந்த ரோட்டு வேலையில் அப்படி செய்கிற ஏதோ கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறாங்க இடம் போல். பனை ஓலையில் வேலி அடைச்சி வச்சுக்காங்க கன காலத்துக்கு அப்புறம் காண்ட்ரு. தென் ஓலையில் வந்து வேலி அடைப்பாங்க நோம்பலாக, பனை ஓலையிலையும் வேலி அடைக்கிறவன் வடலி ஓலையை வெட்டி நல்லா செஞ்சுக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ரோட் ட்ராவலர் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நாங்கள் கட்டாயம் செய்கிறோம். இதுவும் வந்து கீர்த்தன் செல்வான்ற ஒரு அண்ணா தான் கேட்டவர். இப்போ அவருக்காக இன்னொரு வீடியோவும் வெயிட் இன்னொரு வீடியோவும் செய்யலாம்னு இருக்கோம். அவர் வந்து இன்னொரு இடம் ஒன்று கேட்டிருக்கார், அதையும் செய்யலாம்னு இருக்கோம். கூடியவர்கள் அந்த வீடியோவும் வரும். அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுக்கும் வந்து ஓகே கேட்குறாங்களேன்னு சொல்கிற ஆசையில் நாங்களும் போய் செய்வோம். எங்களுக்கு நீங்கள் தர சப்போர்ட் மட்டும்தான் எங்களுக்கு என்னென்னு சொல்கிறது, இப்போதைக்கு இருக்கிற இன்கம் எதென்றாலுமே எங்களுக்கு உற்சாகப்படுத்துகிற அவ்வளோ விஷயமே நீங்கள் எங்களுக்கு தர சப்போர்ட் தான். முடிஞ்ச வர வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ கணக்க பேர் வந்து கொரோனாவில் வெளிநாளில் மாட்டப்பட்டு போயிருக்கிறாங்க, எங்களால் வரையலாமல் இப்போ எத்தனையோ பேர்ட்ட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தடைப்பட்டு போய் நிற்கிது. அப்போ அந்த நேரத்தில் அவங்களோட கவலையை தீர்க்கும் போகமாக தான் நாங்கள் வந்து இப்போ இதை பார்த்தோன்னே தீர்ந்து போகிறதில்ல, பட் ஓரளவு ஓகே இருக்குமல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், சரி நான் அதான் நோட் பண்ணல. அதிகமாக கடை ஒன்று எடுக்க தான் நம்மளான காய்ச்சி ஒன்றிக்கணும். எங்களுக்கெல்லாம் ஃபோனை தூக்கிட்டு வந்தாலே ஏதோ வித்தியாசம் தான் பார்க்குறாங்க, அபூர்வ ஜீவராசி மாதிரி. அதோட என்னென்னா நான் இனி இப்படி ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணவா அண்ட் இதே முறுக்கா சஜஷனில் சொல்லுங்கள். என் சொன்னால் சரியாக தெரியல, இப்போ இது வந்து உங்களுக்கு ஓகே இருக்கா, இல்லை நான் ட்ராவலிங்கில் வந்து அந்த ஏர் சவுண்ட் கேட்டுட்டு தான் உங்களுக்கு அந்த ஆடியோ வீடியோ வந்து பார்க்குறது வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு காணி ஒன்று நடக்குது கணக்க மரம் விளாண்டுட்டு வச்சுக்கிறேன். என்ன போல இப்போ தேங்காண்ட விலை 80-90 கிட்ட போகுது, ஆனால் எங்கள் கணக்க தென்னை மரங்கள் கிடக்குது. எங்களுக்கு ஒரு கோயில், கோயிலுக்கேன் மதுளுக்கு சிவப்பு மல்லையும் சேர்ந்து அடிக்கிறாங்க. எனக்கு இந்த கேள்வி கனகாலமாக கிடக்கா, அதை தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஸ்கூல், ஏதோ ஒரு ஸ்கூல். இது வந்து பார்த்தீங்கன்னா வரணி சென்ற ஸ்கூல். இங்கே தான் வந்து ஏழாக்களுக்கெல்லாம் ஆர்ட்ஸுக்கு வந்து கருத்தரங்கம் நடக்கிறது. நானும் இங்கே வந்து நான் 2019 இதே வழியில் நானும் ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் என்றதை தெரிந்து கொள்ளி மிக பெருமை அடைகிறேன். அதுக்காக ஏழு ரிசல்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. என்னடா நினைப்பீங்க திடீரென்னு, என்னடா அது வீடியோஸில் உள்ள திடீரென்று ஸ்லோ ஆகிட்டு வந்து ஒன்றும் இல்லை, மெப்போ இருக்கா பார்த்துறாங்க, சரியான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். உண்டு அந்த வேறு ரூட்டுக்கு போய் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு பேர் கேட்டு அடி வேண்டியில அதெல்லாம் இப்படியே போவோம் வாங்கோ. அதனால் உங்களுக்கு வந்து நாங்கள் செய்கிறதுல இந்த மாதிரியான வீடியோ வந்து பிடிச்சிருக்கின்றதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுவோம். ஃபுட் ரிவ்யூவா, இல்லை லைஃப் ஸ்டைலா, இல்லை இந்த ஒரு நாள் மீனோ அப்படி ஏதாவது சாப்டரா, இல்லை நீங்களும் வந்து இப்போ யாரையாவது பற்றி எடுத்து போட சொன்னால் நாங்கள் கட்டாயம் போடுறோம். இப்போ ஒரு நாள் மீனோ மாதிரி, ஒரு நாள் ஆசிரியர், அவங்கள யாராவது நல்லா செய்கிறவங்களை பார்த்து நாங்கள் கட்டாயம் எடுத்து போடுவோம். இல்லை ஒரு நாள் கடைக்காரர், நாங்கள் கொஞ்சம் ஐடியா வச்சுக்கோம் தான், பட் அதுக்கு இப்போதைக்கான எங்களுக்கு ஃபண்ட்ஸுகள் வந்து இல்லைன்றதால நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோம். நான் அதுக்கு கொஞ்சம் வந்து இப்போ இதுக்கு வந்து நார்மலாக செலவாகணும், அதுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் நடக்குது, இதுதான் சுட்டி உரம் நினைக்கிறேன். சுட்டி உரமாக கோயிலாக தான் இருக்கும், செங்கல்லாம் கட்டி கொண்டு இருக்காங்க, கனாலமாக இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது, சிற்பமெல்லாம் செதுக்கி கட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கோயில் நடக்குது, கொஞ்சம் பழைய கோயில் தான் மாதிரி தான் கிடக்குது. நான் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா உங்கள் இடத்துல வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு அண்ணா கூட கமெண்ட் பண்ணியிருந்தார் எங்கள் இடத்துக்கெல்லாம் வரமாட்டிங்களோ உண்டு, கட்டாயம் நான் வருவோம் ப்ரோ. நீங்கள் யார் என்ன கூட எனக்கு தெரில, அதாவது தயவு செஞ்சு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த இடத்துக்கு வரணும், என்ன வீடியோ எடுத்து போகணும். நீங்கள்னா நீங்கள் கட்டாயம் வரலாம், அப்படி இல்லை நீங்கள் சொல்கிறது யாருக்கும் தெரியக்கூடாண்டா இந்த வீடியோ கீழே வந்து எங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதில் வந்து நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம், அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதில் ஒரு பேங்க் ஒன்று கிடக்குது, என்ன பேங்க்னு தெரியல. நகர்ப்புறமான சைட்டு போய்கொண்டிருக்கோம் போல், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குடியாமம், கொடியாமல் போய் வலது பக்கம் திரும்பி போகிறோம். முதல்ல நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க கொடியாமம் போகிறதே ஒரு வீடியோ போடுவோம் வந்து, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது கொடியாமத்தால் தான் போய் இந்த ரூட் போகுதுண்டு, அதால் அந்த வீடியோ வந்து கேன்சல் ஆகிட்டுது. ஒன்று மணி நேரம் திரும்ப ஒரே வீடியோ உங்களுக்கு எடுத்து போடலாதே. அங்கால் பக்கம் பார்த்தீங்கன்னா கொடையா சாவச்சேரிக்கு நேரு தரணும்ட்டு, அது எங்கே போகுதுன்னு தெரியல. இந்த ரூபி நகை மாளிகை இதான் இந்த எங்கே நாங்கள் போயிட்டு ஓகே இதை அளவே திரும்பணும். நாங்கள் அப்போ கூட கொடையாமல் நினைக்கல, இதை இதை வந்து பார்த்தீங்கன்னா கொடையாமல் ஸ்டேஷன் வரமா நினைக்கிறேன். கூடியவரில் ஒரு ரயில்வே ட்ரிப், சாரி ரயில்வே ட்ரிப் பண்ணுறேன், ஒரு ட்ரெயின் ட்ராவல் வீடியோ வந்து போடுவேன் கூடிய வரையில். இதில் வந்து மக்கள் வங்கி கிடக்குது, நல்ல பெரிய மக்கள் வங்கி. அதுக்கப்புறம்
பார்த்திங்கன்னா இது ஒரு பெயிண்ட் கம்பெனி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன், நல்ல வடிவாக செஞ்சுருக்காங்க அந்த இந்தியன் படங்களில் வர ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி. கொடிகாமும் புகையிறது நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கொழும்புலேருந்து வர்றாங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படா கொடிகாமத்துக்கு போய் சேருவோம். அதுவும் சிலவில் வந்து அந்த ட்ரக்கை மாற்றி விட்டுறாங்க சரி. அதை இதில் ஒரு பிஓசி கிடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர மஹால் கிடக்குது. பார்த்தா தாஜ்மஹால் செட்டப்பில் கட்டி வச்சுக்காங்க. இதுக்கு போய் சாப்பிட்றதுனாலே ஒரு வருஷம் உழைச்சா தான் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட முடியும் போல இருக்கு. முற்றிலையும் ஒரு கோயில் ஒன்று கிடக்குது. இதெல்லாட்டியும் நம்மளோட ஊரில் வந்து கோயில் பக்கத்தில் உதவி கட்டி வச்சுக்காங்க. அதுவும் ஒரு நல்லது தான். கோயில் இல்லா ஊரில் கூடியிருக்காதுன்னு சொல்லிக்காங்க தானே. நீ வாங்க போவோம். இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தாக இருக்குமெனு நினைக்கிறேன். ஒன்றும் பண்ணல, அது கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டர் இல்லா எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டணுமெண்டா அது கொஞ்சம் லெந்தாக தான் இருக்கும். சரி, இதோட அப்படியே முடிச்சுட்டு நான் அப்படியே சாவச்சேரிக்கு என்ட்ராகும் போது காட்டுறேன். நான் கொஞ்சம் கன நேரமாக போது போல் சாவச்சேரி கொஞ்சம் என்ட்ராகும் போது காட்டுறேன். அப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்கோ, இதோட நான் ஆடியோ போய் கட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு பள்ளிக்கூடம் வருது. என்ன பள்ளிக்கூடம் இது? சாவச்சேரி சென்ட்ரல் காலேஜ்ன்னு நினைக்கிறேன். ஓ, சாவச்சேரி சென்ட்ரல் காலேஜ்னு தான் நினைக்கிறேன். அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பரத்துறை மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு அந்த அவ்வளோ தூரம் மட்டும் போட்டு கிடக்கு. சாவச்சேரி கிட்ட வந்துட்டேன். இந்த அதில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சாவச்சேரி டவுனுக்கு வந்து நுழைஞ்சிட்டோம். இவங்க போவோம். இப்போ தான் சாவச்சேரி டவுனில் நுழைஞ்சிக்கோம். பார்த்தா நெல்லியடி டவுனோட கொஞ்சம் பெரிய டவுன் தான் போல நடக்கு. எனக்கு கடை கிடக்கு நெல்லியடவுல. அந்த சின்ன சின்ன கடைகள் வந்து அவ்வளோண்டு இல்லை, கொஞ்சம் பெரிய கடையாக இருக்குது. இங்கே வந்துடலாம். பெரிய கடையும் கிடக்கு, சின்ன கடையும் கிடக்குது. கிட்டத்தட்ட கொழும்பாக்களுக்கு சொல்லணுமெண்டா பெட்டாண்டு சொல்லிடலாது. ஆனால் தெய்வள மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். தெய்வ இலையில் ஒரு மார்க்கெட் கிடக்குல்லோ, இந்த ரோட் சைடாக வச்சு விற்பாங்க, அந்த மார்க்கெட்டுக்கு ஒப்புடலாம். ஓகே காய்ஸ், இப்படியே நீங்கள் தெய்வலைக்கு சாரி தெய்வ ஐயோ தெய்வ மீன்னு சொல்லிட்டேன் மாதிரி. இது வந்து சாவச்சேரி மீன். இப்படி தான் அடிக்கடி ரோலிங் ஆகும். திருமண மண்டபம் எல்லாம் கிடக்க பூமாரி இங்கேயோ கேள்விப்பட்டேனா காய்ஸ். அப்படி இதோட இந்த வீடியோ அப்படியே முடிப்போம். ஓகே காய்ஸ், நீங்கள் இப்போ நான் வந்து சகோதரி வந்து வீடியோ பார்த்துருக்கீங்க. அது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது, அதெல்லாம் அது போகல. ஜஃப்னா ரோட்டோவில் காட்டும்போது கட்டான நான் உங்களை காட்டுறேன். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து போயிட்டு உங்களோட எங்கி கேமராவை நான் வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போயிட்டு வரேன் காய்ஸ். எல்லாருக்குமே